பொதுவாக தமிழர் வரலாறு என்றாலே அது திருநெல்வேலியிலிருந்தோ அல்லது மதுரையில் இருந்தோதான் தொடங்கப்படுகிறது. ஏனெனில் தமிழர்களின் தொன்மை அடையாளங்களான தாமிரபரணியும் வைகையும் காவிரியுமே முற்கால பாண்டிய மற்றும் சோழ பேரரசுகள் உருவாக காரணமாயிருந்தன என்பதே தமிழர்கள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளும் அனைத்து வரலாற்று ஆய்வாளர்களையும் தென்பகுதியில் இருந்தே நமது வரலாற்றை தேட தூண்டியது. ஆதிச்சநல்லூர், கொற்கை, மதுரை, புகார், தஞ்சை இவையெல்லாம் வெறும் நகரங்கள் அல்ல. பழந்தமிழர்களின் வரலாற்றை தன்னகத்தே கொண்டுள்ள கருவூலங்கள் என்பதில் மாற்று சிந்தனை இருக்க முடியாது. ஆனால் சிக்கல் எங்கே வருகிறது என்றால், மதுரையும் தஞ்சையும் பாண்டியர் மற்றும் சோழர்களின் தலைநகரங்களாக கோலோச்சியதால் அம்மண்ணை ஆண்ட வேந்தர்களால் சிறப்பிக்கப்பட்ட அளவிற்கு அவர்களின் எதிரிகளால் அழித்தொழிப்பிற்கும் ஆளாகியுள்ளது. சேர சோழ பாண்டியர்களுக்குள் இருந்த உள் முரண்பாடுகளால் ஏற்பட்ட போர்களும் தமிழர் நாட்டில் களப்பிரர் காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், பிற்கால நாயக்கர்களுடனான போர் மற்றும் அதன் அழிவுகள் அனைத்தும் பழங்கால புராதன நகரங்களான மதுரையையும் தஞ்சையையும் மையமாக வைத்தே நடந்துள்ளன. ஆகவே நம் தொன்மை வரலாறு இந்நகரங்களிலிருந்து எவ்வளவு கிடைக்க வாய்ப்புள்ளதோ அதே அளவு எதிரிகளால் சிதைக்கப்பட்ட அல்லது திரிக்கப்பட்டு இருக்கவும் வாய்ப்புள்ளது. உதாரணத்திற்கு மதுரையை விஜயநகரத்து நாயக்கர்கள் கைப்பற்றியவுடன் அதுவரை ஆண்ட பாண்டியர்களின் அடையாளங்களை வெறித்தனமாக அழித்துள்ளன. குறிப்பாக மல்லர்களே பாண்டியர்கள் என்ற வரலாற்றை உருத்தெரியாமல் அழிக்க முற்பட்ட நாயக்கர்கள் அதற்காகவே பாண்டிய மல்லர்களின் ஊர் குடும்ப முறையை மாற்றி தங்களுக்கு சாதகமான பாளையம் என்ற புது நிர்வாக அமைப்பை உருவாக்கி கொண்டனர். தாங்கள் உருவாக்கிய பாளையங்களுக்கு தலைவர்களாக பாண்டிய மல்லர்களை ஒடுக்க உதவிய சில கைக்கூலிகளை நியமித்து அவர்களை தங்களுக்கு அடங்கிய ஜமீன்தார்களாக வைத்துக் கொண்டனர் தமிழின பகை சக்திகளான நாயக்கர்கள். ஆம், தமிழகத்தில் சுமார் 300-400 ஆண்டுகளாக ஜமீன்தார்களாகவும் குறுநில மன்னர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் கூட்டத்தார் அனைவரும் தமிழ் இனத்தின் தலைக்குடியான பாண்டிய மல்லர்களை விஜயநகர நாயக்கர்கள் வீழ்த்துவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர்கள் என்பதே வரலாற்று உண்மை. இன்று ஈழத்தில் புலிகளை ஒழிப்பதற்கு சிங்களர்களுக்கு கைக்கூலியாக செயல்பட்ட கருணாவிற்கு சிங்களர்களால் கொடுக்கப்பட்ட மந்திரி பதவியிற்கும் பாண்டியர்களை தோற்கடித்த நாயக்கர்கள் தங்களது கைக்கூலிகளுக்கு கொடுத்த ஜமீன் பட்டங்களுக்கும் வேறு என்ன காரணங்களை நம்மால் யூகிக்க முடியும்? இன்று சிங்களர்கள் தாங்கள் கைப்பற்றிய தமிழர் பகுதியிலிருந்து எப்படி புலிகளின் அடையாளங்களை அழித்து வருகிறார்களோ அதே போன்றே சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய நாட்டை நாயக்கர்கள் கைப்பற்றியவுடன் பாண்டிய மல்லர்கள் பற்றிய அனைத்து வரலாற்று பதிவுகளையும் தீவிரமாக அழித்துள்ளனர். குறிப்பாக பாண்டியர்களின் தலைநகரான மதுரையிலிருந்து பாண்டிய குடும்பர்களையும் சோழ தலைநகரான தஞ்சையிலிருந்து சோழ மூப்பர்களையும் விரட்டி அழித்துவிட்டு அவ்விடங்களில் தங்களுக்கு ஆதரவான கூட்டத்தினரை குடியமர்த்தியுள்ளனர். ஆனால் எவ்வளவுதான் எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்தாலும் வரலாற்றை யாராலும் முற்றிலும் மறைக்க முடியாது என்பதை காலம் தொடர்ந்து இவ்வுலகிற்கு உணர்த்தித்தான் வருகிறது. ஆம், பாண்டியர்களின் தலைநகரான மதுரையிலும் சோழர்களின் தலைநகரான தஞ்சையிலும் மல்லர்களின் வரலாற்றை எதிரிகள் அழிக்க முனைந்தாலும்
மள்ளர்களே வேந்தர் மரபினர் என்பதையும் அவர்களே மூவேந்தர்களாக இம்மண்ணை ஆண்டவர்கள் என்பதையும் நிரூபிக்க தக்க சான்றுகளுடன் ஒரு ஊர் தமிழ்நாட்டிலேயே உள்ளது. பழங்காலத்தில் வீரக்கேரள நல்லூர் என்றும் கோவன் என்ற இருளர்குடி தலைவனால் உருவாக்கப்பட்டதாகவும் கருதப்படும் இன்றைய தொழில் நகரமான கோவை மாநகரத்திற்கு அருகே அமைந்துள்ள பேரூர் நாடு என்று சங்க காலத்திலும் வரலாற்று காலத்திற்கு முன்பே உலக புகழ் பெறும் வணிக நகரமாக விளங்கிய பேரூரே இன்றைக்கும் மள்ளர்களின் வரலாற்றை அழியாமல் பாதுகாத்து வருகிறது. பழந்தமிழ் அரசுகளின் தலைநகரங்களிலிருந்து பெரும் தொலைவில் இருந்ததாலோ என்னவோ எதிரிகளால் முற்றிலும் அழிக்கப்படாமல் பல்வேறு வரலாற்று எச்சங்களை இன்றும் சுமந்து வருகிறது இப்பேரூர். பொதுவாக கொங்கு பகுதி என்பது சேர சோழ பாண்டியர்களில் யாருடைய கை ஓங்குகிறதோ அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டே காலம் காலமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட கொங்கு பகுதியில் வரலாற்று காலம் தொட்டு முக்கிய நகரமாக இருந்த நகரம்தான் நொய்யலாற்றங்கரையில் அமைந்துள்ள பேரூர். இப்பேரூரை சுற்றி சுமார் 40 மேற்பட்ட கிராமங்களில் இன்றைக்கும் மள்ளர்களே பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்பேரூரில் உள்ள மள்ளர்களின் ஆதிவேந்தனான பாண்டிய மாமல்லன் சிவனுக்கு பெரும் கோயில் ஒன்றை இப்பகுதியினை ஆண்ட பாண்டியர்களும் சோழர்களும் கட்டியுள்ளனர். மள்ளர்கள் தங்கள் ஆண்ட பகுதிகளின் தலைநகரங்களில் தங்கள் முன்னோனான சிவனுக்கு கோயில் கட்டி சிறப்பிப்பதை தங்களுடைய அரச கடமையாக செய்து வந்துள்ளனர். குறிப்பாக பாண்டிய மள்ளர்கள் தாங்கள் கட்டிய கோயில்கள் அனைத்திலும் தேவேந்திரர் அரமடம் ஒன்றையும் கட்டும் பழக்கம் உடையவர்கள். பாண்டிய நாட்டின் பெரும்பாலான கோயில்களில் தேவேந்திரர்களுக்கு அரமடங்கள் இருப்பதை இன்றைக்கும் பார்க்கலாம். மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு செல்வாக்கு பெற்ற மற்ற சமூகத்தினர் தங்களுக்கும் கோயில் உரிமைகளில் பங்கு வேண்டும் என்ற நோக்கோடு தாங்கள் சார்ந்த சமூகங்களுக்கு ஒரு சில கோயில்களில் மடங்களை உருவாக்கி கொண்டனர். இப்படிப்பட்ட மடங்கள் பேரூரில் உள்ள சிவன் கோயிலை சுற்றிலும் மற்ற சமூகங்களால் பிற்காலத்தில் கட்டப்பட்டுள்ளன. இப்படி பல்வேறு சமூகங்களுக்கும் பேரூரில் மடங்கள் இருந்தாலும் தேவேந்திரர் மடத்திற்கு மிக பெரும் சிறப்பு ஒன்று உள்ளது. பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை கட்டிய அதே கருங்கற்களை கொண்டே தேவேந்திரர் மடமும் கட்டப்பட்டுள்ளதும் தேவேந்திரர் மடத்து சுவர்களில் உள்ள பாண்டியர்களின் மீன் சின்னமும் பட்டீஸ்வரர் கோயிலில் உள்ள சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள மீன் சின்னங்களும் ஒன்று போலவே காட்சியளிப்பது சிவன் கோயிலையும் தேவேந்திரர் மடத்தையும் கட்டியவர்கள் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதையே நமக்கு சுட்டி காட்டுகின்றனர். இத்தகைய வரலாற்று எச்சங்களே மள்ளர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள உறவை நமக்கு தெளிவாக விளக்கும் சூழ்நிலையில் கோவை பகுதியில் மள்ளர்களிடையே நிலவும் பிரிவுகளும் அதன் பண்பாட்டுச் சாறுகளும் இவர்களே முடியுடை வேந்தர்களான சேர சோழ பாண்டிய வம்சத்தினர் என்பதை நிரூபிக்க 100% சான்றாக உள்ளார். பழங்கால பேரூர் நாட்டிலும் அதனை சுற்றி அமைந்துள்ள இன்றைய கோவை மாநகரத்தின் பல பகுதிகளிலும் இன்றைக்கும் 100,000 மேற்பட்ட மள்ளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒரே மள்ளர் குடியைச் சேர்ந்தவர்கள்தான் என்றாலும் தங்களுக்குள் 4 பெரும் பிரிவாக தங்களை சோழ வம்சம் என்றும் பாண்டிய வம்சம் என்றும் கொங்கு வம்சம் என்றும் கடைய வம்சம் என்றும் தனித்து அடையாளப்படுத்திக் கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள். சோழர்கள் பாண்டியர்கள் கடையர்
கொங்கு வம்சத்தினர் என இந்த நான்கு வம்ச மல்லர்களுக்கும் தனித்தனி ஊர்களும் பழங்கால தமிழ் அரச முறையான ஊர்க்குடும்ப அமைப்புகளும் இன்னும் அழியாமல் உள்ளன. சோழர்களை எடுத்துக்கொண்டால் கோவை மாவட்டத்தின் புளியங்குளம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழும் சோழ மல்லர்கள் தாங்கள் வாழும் ஊர்களில் குடும்பம் நடத்துபவர்களாக சோழ பண்ணாடிகள், அக்கத்தாரை என்கிற நிதி மேலாண்மை செய்பவர் மற்றும் இவர்களுக்கு உதவியாக ஓடும் பிள்ளை என்று பழங்கால அரச முறை பழக்கத்தை இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள். கோவையில் வாழும் அனைத்து சோழ வம்சத்து மல்லர்களுக்கும் செல்வபுரம் என்ற ஊரே தலைமை ஊராக செயல்பட்டு வருகிறது. ஆதிகாலம் தொட்டு செல்வபுரத்தை தலைநகராக கொண்டு ஒட்டுமொத்த சோழ மல்லர்களை இன்றைக்கும் ஆட்சி செலுத்தி வருகிறார்கள் சோழ வம்ச பட்டத்திற்கு உள்ளவர்களான பட்டக்காரர் குடும்பத்தினர். இச்சோழ பட்டக்காரரே சோழ வம்ச மல்லர்களுக்கெல்லாம் அரசர் அந்தத்திலிருந்து இன்றைக்கும் இம்மக்களை வழி நடத்துவதோடு இவர்களின் அரசாட்சிக்கு உதவியாக தங்களுக்கு கீழ் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தேர்ந்தெடுத்து சோழ வம்ச ஊர் பண்ணாடிமார் துணை கொண்டு ஒரு தனி அரசே நடத்தி கொண்டிருக்கின்றனர். சோழ பண்ணாடிகள் தங்களுடைய ஊர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அதிகாரம் பெற்றிருப்பதுடன் அப்படி தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் துணையுடன் சோழ பட்டக்காரருக்கு தெரியப்படுத்தி அவரது ஆலோசனையின் பெயரில் அவற்றை தீர்த்து கொள்கின்றனர். பழங்கால அரசவை அரசர்கள் தலைமையில் கூடுவது போல் ஒவ்வொரு மாதமும் சோழர்களின் மகாசபை சோழ பட்டக்காரர் தலைமையில் கூடுவதுடன் அங்கு பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து உரிய தீர்வும் வழங்கப்படுகின்றன. பட்டக்காரர் உரிமை என்பது இன்றைய நவநாகரிக உலகில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளைப் போல் இல்லாமல் பழங்கால அரசர்கள் முறைப்படி தந்தைக்கு பின் மூத்த மகன் என்ற அடிப்படையிலேயே பல ஆயிரம் ஆண்டுகளாக இம்மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. சோழர்களின் பட்டத்துக்குரியவராக இன்றைக்கு இருப்பவர் பிரபுகுமார் பட்டக்காரர். இவர் கடந்த 2007 தனது தந்தை நடராஜ பட்டக்காரரின் மறைவிற்கு பின் அப்பட்டத்திற்கு வந்தவர். ஒருவர் பட்டக்காரராக பதவியேற்பதையே பழங்கால அரச முறைப்படி மிக பெரும் பட்டாபிஷேக விழாவாக அந்தந்த வம்சத்து மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படி பட்டக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அம்மக்கள் தங்களுடைய அரசர்களாகவே மதித்து பெருமைப்படுத்துகிறார்கள். சோழ மல்லர்களைப் போன்றே பாண்டிய மல்லர்கள் கோதவாடியை தலைநகராக கொண்டு திரு மாசிலாமணி பாண்டிய வம்சத்து பட்டத்துக்குரியவராலும் கடைய மல்லர்கள் இருகூரை தலைநகராக கொண்டு திரு ராதாகிருஷ்ணன் என்பவராலும் தனித்தனியே அவரவர் பண்ணாடிமார் துணையுடன் இன்றும் சிறப்பாக ஆட்சி செலுத்தி வருகிறார்கள். கொங்கு பகுதி சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அப்பகுதியை ஆண்ட கொங்கு சோழர்களின் வழி வந்தவர்கள்தான் நாங்கள் என்கின்றனர் சோழ வம்ச பட்டத்துக்குரியவராக என்று பதவி வகிக்கும் திரு பிரபுகுமார். இதற்கு சான்றாக பேரூர் சிவன் கோயிலை கட்டியவன் சோழ மன்னன் கரிகாலனே என்றும் இன்றைக்கும் இக்கோயிலுக்கு நேர் எதிரே உள்ள தெருவில் சோழ மல்லர்கள் மட்டுமே வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் கூறும் அவர், அத்தெருவில் வாழும் சோழ மல்லர்கள் தங்கள் தெருவில் கரிகாலனுக்கு சிலை எடுத்து அவனை தங்கள் குலதெய்வமாக வணங்கி வருவதாக கூறுகிறார். இதே போன்றே பாண்டிய மல்லர்கள் தாங்கள்